ஹே கைஸ் ஐம் கௌதம் வெல்கம் டு ஃபியூச்சரிஸ்டிக் கேஜெட்ஸ் இன்னைக்கு வந்து வெறித்தனமான வேற லெவலான கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நான் என்னோட ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நம்பர் ஒன் கிரிப்டைட் இது ஒரு ஃபுல்லி 3D printed, யூனிக் டிசைன்டு ஷூ பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளோட ஃபுட் ஷேப்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப நேரம் நடக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஷூ வந்து நீங்கள் வியர் பண்ணிட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலியே வராது இந்த ஷூவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ எல்லா விதமான ஏஜ் பீப்புள்ஸ்க்கும் இந்த மாதிரி ஷூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வயசானவங்களுக்கு வந்து கால் வலி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஷூ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷூக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரி வரியாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரிப்டைட் அனிமல் அந்த அனிமல் வந்து நடந்து போனால் கால் தடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஷூ வந்து நீங்கள் வியர் பண்ணிட்டு நடக்கும்போது இதோட கால் தடமும் அதே மாதிரி இருக்கும் நம்பர் டூ கிங்ஜி இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் ஃப்ளோட்டேஷன் டிவைஸ் உங்கள் கையில் வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணாவே போதும் ஒரு பெரிய பலூன் மறிதலாக முடியும் ஸோ இந்த டிவைஸ் வச்சு உங்களால் தண்ணிக்குள்ளேருந்து சேஃபாக வெளியே வர முடியும் ரொம்பவே லைட் வெயிட்டாக போர்ட்டபுளாக கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களோட லெஃப்ட் இல்லாட்டி ரைட் ஹேண்டில் வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஸ்விம்மிங் பண்ணுறவங்க சர்ஃபிங் பண்ணுறவங்க வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முத முதலாம் நீச்சல் கற்றுக்குறாங்களே அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிவைஸ் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தாலும் சரி பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சடனாக அதிலிருந்து ஏர் வந்து பலூனை நிரப்பிடும் ஸோ ஒரு ஒரு டைமும் ஈஸியாக உங்களால் ரீயூசபிள் பண்ண முடியும் கேட்ரேஜ் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் இந்த பலூன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இருந்தாலும் 130 kg இருக்க பீப்புள்ஸ் கூட வந்து இதால் ஃப்ளோட் ஆக வைக்க முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு தாறுமாறான ஃப்ளோட்டிங் டிவைஸ் யார் யாருக்கெல்லாம் வாட்டரில் ஸ்விம்மிங் சர்ஃபிங்லாம் வந்து ரொம்ப நேரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிரும் நம்பர் 3 HAXSON இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான AIRFAN 10 அதிகமான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஒரே டிவைஸில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வேறு லெவலில் இதால் ஒர்க் ஆக முடியும் இன்ஸ்டண்ட்டாக கூலிங் தர முடியும் ஹீட்டிங் வந்து கொடுக்க முடியும் ஸோ ஒரு ப்யூரிஃபையிங்கான ஏர் வந்து கொடுக்க முடியும் ஒரு லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கலாம் அலாரம் வந்து இந்த டிவைஸில் செட் பண்ண முடியும் அண்ட் டைம் பார்க்குறதுக்கு ஒரு கிளாக்காக யூஸ் பண்ண முடியும் அலெக்ஸா கொடுத்துருக்காங்க ரிமோட் மூலிமா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இவ்வளோ விதவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஒரே டிவைஸில் கொடுத்துருக்காங்க உங்களோட பெட்டில் தலை வைக்கிறதுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த டிவைஸ் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹாட்டான ஏர் வேணும்னா மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கூலிங் ஏர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் உண்மையாலுமே இந்த HAXSON வந்து ஒரு ஸ்மார்ட்டான டிவைஸ் நம்பர் 4 ஆண்டோன் மாடல் Y இது வந்து ஒரு எக்ஸோஸ்கெலட்டன் ரோபோட் சிம்பிளாக ரொம்ப ஹெவியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லிஃப்டிங் அதாவது ஒர்க்கர்ஸ் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ரோபோட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்மர்ஸ்லாம் மோஸ்ட்லி குனிஞ்சு தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கல்குவாரி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு முதுகு தண்டு வந்து ரொம்பவே பாதிச்சிடும் ஸோ இந்த ஸ்கெலட்டனை வந்து நீங்கள் பாடியில் வந்து ஃபிட் பண்ணும்போது உங்களோட முதுகு தண்டு வந்து பாதிக்காமல் இருக்கும் ஈஸியாக ஒரு பொருளை வந்து கீழேருந்து உங்களால் அழகாக தூக்க முடியும் 2-3 hours வேலை செய்கிறீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா உங்களால் வந்து 1 hour வந்து வேலை செய்ய முடியும் ஸோ உங்களோட வேலையை வந்து இதால் ஈஸி பண்ண முடியும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸோஸ்கெலட்டன் வந்து வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் 5 OSELEM இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டெஸ்க் இந்த டெஸ்க்கை வந்து யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி
10 விதமாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு செம்மையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஹைட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபிளை வந்து பொசிஷன் பண்ண முடியும். ஒரு சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களோட பெட்டில் சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க் பண்ணும்போது டேபிளில் கச்ச கச்சன்னு ஒயர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த கேபிள் எல்லாத்தையுமே அழகாக வந்து மடித்து கீழே வந்து வைக்க முடியும். அண்ட் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் இல்லாட்டி கேரி பேக்ஸு, ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹூக்கில் வந்து மாட்டிக்கலாம். இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரிப் இருக்குது, 3 அவுட்லெட்ஸ் அண்ட் 6 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்லேயே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, கேம் விளாட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 6, ப்ரோ ட்ரோன். இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டூயல் ரோபோட் ஆர்ம் ட்ரோன். அதாவது இந்த ட்ரோனில் வந்து ஒரு கால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது. பெரிய பறவை, ஃபார் எக்ஸாம்பிள் கழுகு, அதோட கால் யூஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து எப்படி தூக்குதோ அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த ட்ரோனுக்கு ஒரு ரோபோட் கால் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. 6 ப்ரொப்பலர்ஸ் இருக்குது. இந்த ட்ரோனை வந்து நிறையா விஷயத்துக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லைஃப் சேவிங்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையிலலாம் வந்து ரெய்னி சீசனில் ரொம்பவே கஷ்டப்பட்டோம், நிறைய பேர்த்துக்கு ஃபுட்டு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரோனால் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து தூக்கி போட முடியும். அப்புறம் உங்களால் ஃபோட்டோகிராஃபிக்கு, ஃபிலிமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபார்மிங்க்கு கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார்மிங் லேண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஏதாச்சும் பொடி வந்து தூவுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரோனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தாறுமாறான பவர்ஃபுல்லான ஒரு ட்ரோன். இதால் மேக்ஸிமமாக எவ்வளோ லோடு வந்து கேரி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 10 kg வரைக்கும் இந்த ரோபோட் கையால் தூக்க முடியும். ஸோ ஸ்பீட் பார்த்திங்கன்னா 60 km/h வந்து போகும். பேட்டரி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16,000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 30 minutes வரைக்கும் உங்களால் வந்து இந்த ட்ரோனை வந்து பறக்க வைக்க முடியும். நம்பர் 7, காரா பியூர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனை வந்து நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு ஏர் டு வாட்டர் டெக்னாலஜி. அதாவது இந்த டிவைஸை வச்சு உங்களால் காற்றுலேருந்து தண்ணியை வந்து எடுக்க முடியும். அதுவும் வந்து பியூர் வாட்டராக உங்களால் வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக இந்த டிவைஸை வந்து பவர் சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட வீட்டில், ஹாலில், பெட்ரூமில் எங்கே வச்சாலும் சரி, கிட்டத்தட்ட 10 லிட்டர் வரைக்கும் ஏர்லேருந்து வாட்டர் வந்து இதெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே பயங்கரமான இன்வென்ஷன்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே க்ரியேட்டிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. காற்றுல பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த ஏரை வந்து பேக் சைடில் உள்ளே இழுத்துக்கிட்டு தூசி அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான ஏரை வந்து உள்ளே தள்ளி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அண்டு கூலிங் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி நம்மளுக்கு வந்து வாட்டராக வந்து வெளியே கொடுக்குது. இந்த ப்ராசஸ் வந்து சைக்கிளிங்காக நடந்துக்கிட்டே இருக்கும். ஏர்லேருந்து வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற டைமில் ஜஸ்ட் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே போதும், வாட்டர் வந்து நம்ம பிடிச்சி குடிச்சிக்கலாம். இது வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல, பட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி டிவைஸ் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி பார்த்த இன்வென்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ட்ராவல்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னொரு ட்ராவல் சேனல் வந்து நான் வச்சுருக்கேன், நிறையா வீடியோஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ட்ராவல் பிடிக்கணும், என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.